பியூட்டி பார்லர் பியூட்டி ட்ரைனிங் அகாடமி அதோட பேர் அது லோகோ எவ்வளோ முக்கியம் நம்ம பிஸ்னஸ்க்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும், பட் ஆனால் அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு லீகல் அட்வைசர், எக்ஸ்க்ளூசிவாக ஐபி லீகல் அட்வைசர், லாயர் அட்வொகேட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க மூலமாக அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்குறேன் அப்படின்னு நான் கமிட் பண்ணியிருந்தேன். அங்கே தான் நம்ம இருக்கிறோம். பெண்டலெட் பார்ட்னர்ஸ் நிறைய பெரிய ட்ரேட்மார்க் லோகோ அதை ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அவங்க பிஸ்னஸ் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ண இந்த கம்பெனியோட ரெண்டு லாயர்ஸ் தான் நம்ம மீட் பண்ணுறோம், சந்திரசேகர் சார் அண்ட் கௌதமி ரெட்டி மேடம். ஸோ அவங்கக்கிட்ட பேசுறது மூலமாக ஃபர்தர் டீட்டெயிலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். வணக்கம் சார். முக்கியமான கேள்வி, இப்போது ஜென்ரலாக பிஸ்னஸ் அப்படின்னு தெரியும், நிறையா ட்ரேட்மார்க் லோகோ நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, பிஸ்னஸ்னால் அதோட ப்ராடக்ட் பிராண்ட் நேமு அதோட லோகோ வாங்கி கொடுத்துருப்பீங்க. நாங்கள் வந்து பியூட்டி ரிலேட்டடாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பியூட்டி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், பியூட்டி பார்லர் இது சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நான் கேட்கணும். ஒரு பியூட்டி பார்லர் அண்ட் பியூட்டி ட்ரைனிங் அகாடமி இதுக்கு அவங்களோட நேமும் லோகோவும் எவ்வளோ முக்கியம்? இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், இது பியூட்டி பார்லர்ன்ற இல்லை இல்லை பியூட்டி அகாடமி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், எப்படி ஒரு மனுஷனுக்கு நேம் முக்கியமோ, நமக்கெல்லாம் ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் வச்சு தான் நம்மளை வந்து சின்ன வயசு நம்ம வளரும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நேம் ரொம்ப முக்கியம், அதுதான் அதோடைய அடையாளம், ஐடென்டிட்டின்னு வாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ சர்வீசஸ் பண்ணுவாங்க, சிமிலர் சர்வீசஸ் இல்லை சிமிலர் கூட்ஸ் விற்பாங்க, ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நேம் வச்சு தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துட்டீங்க, இப்போ பீச்சா எடுத்துக்கிட்டீங்க, அது வந்து நிறைய பேர் விற்கிறாங்க, ஆனால் சில கம்பெனிஸ் இருக்குது, அந்தந்த கம்பெனி வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி எந்த சாக்லேட்ஸோ இல்லை எந்த பொருள் எடுத்தாலும், ஈவன் பஸ் சர்வீஸ் கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும், ஆனால் அதே சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த நேம் தான் வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அடையாளம். இப்போ நான் அந்த நேமை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கான ஒரு இது. இல்லை நீங்கள் ஒரு ஷெல்ஃபில் போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை கடைக்க போகிறீங்க, எல்லாம் ப்ரௌன் கவரில் இருக்குது, நீங்கள் என்னென்னு கேட்பீங்க நெக்ஸ்ட் டைம் போயிட்டு, அந்த ப்ரௌன் கலர் அந்த இது கொண்டு கேட்க முடியாது. இப்போ ப்ரெட் வாங்குறீங்க எக்ஸாம்பிள், அதே நீங்கள் மாடர்ன் ப்ரெட் கொடுங்க. ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸை விட ரொம்ப முக்கியம் அதோட பேர் லோகோ. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, ஒரு லோகோ வைக்கிறாங்க, ஜென்ரலாக ஒரு யூனிக்காக என்ன மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 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 கைட்லைன் மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ லாலேயே சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதாவது எந்த மாதிரி ஒரு மார்க்கு இருந்தால் அது ரிஜிஸ்டர் ஆகும் இல்லை ரிஜிஸ்டர் ஆகாது அப்படிங்கிற. ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வருவாங்க, நிறைய நேம்ஸ் அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதில் நாங்கள் வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்போம். பிகாஸ் சர்ச் பண்ணும்போது நிறைய சிமிலர் மார்க்ஸ் இருக்கும். இப்போ ஏற்கனவே மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் அதே மாதிரி ஒரு மார்க் இருந்ததுன்னா நீங்கள் அதே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்காது. சிமிலர்லி அது இல்லாமல் ரொம்ப டிஸ்டிங்க்டிவாக இருக்கணும், டிஸ்டிங்க்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க லால, அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கணும், புதுசாகவும் இருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன்னா அதோட அர்த்தம் என்னென்னா அது உங்களுடையது, உங்கள் ஓன் சொத்து. இப்போது நம்ம பேர்லேயே ஒரு ரெண்டு பேர் வீட்டில் ஒரே பிளாட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் அது தப்போ, அதே மாதிரி தான் ஒரே பேரை வந்து ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அது கண்டிப்பாக வேறு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஆப்பிள்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆப்பிளும் கம்பெனியும் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், அதனால் அண்ட் ஆப்பிள் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் நீங்கள் வந்து அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேம், என்ன மாதிரி ஒரு நேம்னா ஒரு காயின் பண்ணுறது, அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் சேர்த்து, இல்லை இப்போது உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க லாஸ்ட் வேர்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்டு இன்வென்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இக்னஸ், மான்சா, அப்புறம் டைகார், இப்படிலாம் வந்து இருக்குல்ல, அது எல்லாமே மோஸ்ட்லி இன்வென்டடாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இன்வென்டட் பேர் இல்லை காயின் நேம்ஸ் இல்லை சஜஸ்டிவ் நேம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா சான்சஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதாவது இப்போது யாரோட மைண்ட்லேயும் இன்னும் ஃப்ளாஷ் ஆகாத மாதிரி புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கும், கண்டிப்பாக யோசிச்சு கண்டுபிடிச்சா
சான்சஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்ல, பெரிய ஐடென்டிட்டி, அந்த பேரே ஒரு ஐடென்டிட்டியா மாறும். கண்டிப்பா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு பார்லருக்கு ஒரு ட்ரைனிங் அகாடமிக்கு அவங்களே ஒரு லோகோவை ஒரு பேரை வச்சிடறாங்க, டிசைன் பண்ணிடுறாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போவே அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருது தான். ஏன் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எதுக்காக அதை பதிவு பண்ணி அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கணும்? சரி, லைசன்ஸ் சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் இப்போ உங்களுடைய நேமுக்கு வந்து யார் ஓனர்? உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான். அப்போது அந்த நேமுக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்றது வந்து பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம், சட்ட அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நேம் ஒருத்தர் காப்பி பண்ணுறாங்க அப்படின்னும் போது பதிவு பண்ணால் உங்கள் ஊரில் இருந்துகிட்டே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுதான் அட்வான்டேஜ். பதிவு பண்ணலன்னா அந்த எந்த ஊரில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உங்களோட நேமை ஹைதராபாத்தில் ஒருத்தர் காப்பி பண்ணுறாருன்னா நீங்கள் அந்த ஊரில் கோர்ட்டில் தான் போயிட்டு கேஸ் நடத்தணும். இப்போ அதே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இங்கே இருந்துகிட்டே நீங்கள் உங்கள் ஊர், இப்போ உங்கள் ஊர் சேலத்தில் இருக்கீங்க இல்லை திருச்சியில் இருக்கீங்கன்னா சின்ன சின்ன அந்தந்த மாவட்ட நீதிமன்றத்து மூலியமாகவே நம்ம பழக்கப்படும். அதுதான் முக்கிய முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆக்ஷன், இந்த காப்பி பண்ணிட்டாங்க சார் நான் என்ன பண்ணணுன்னா அது ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து பதிவு பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், அப்போது வந்து ஒரு ட்ரேட்மார்க்கோ நேமோ பதிவு பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஒரு ரெண்டாவது சட்ட அங்கீகாரம், இப்போ நீங்கள் தான் அதுக்கு ஓனர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு லீகல், அதுக்கு பேர் என்ன சொல்லணும், பாசிங் ஆஃப் சூட்டுன்னு சொல்லுவாங்க. எதுனா பதிவு பண்ணாமல் போட்டிங்கன்னா, பதிவு பண்ணி போட்டிங்கன்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சூட்டுன்னு வாங்க. ஸோ என்ன வித்தியாசம் ஆகுன்னா சட்ட அங்கீகாரம் பண்ணி இன்ஃப்ரி பாசிங் ஆஃப் போடும்போது நீங்கள் உங்களுக்கான எல்லாத்தையும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ஃபைல் பண்ணுங்க ஆரம்பத்தில். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் எதெல்லாம் கொடுத்துட்ருப்பீங்க, என்னென்ன ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ளஸ் அடிஷ்னல் ப்ரூஃப் வச்சு ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இதை விட இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரம். ஸோ அல்டிமேட்டாக ஒரு நேம் ப்ரைமா ஃபேஸ் எவிடென்ஸ்ன்னு வாங்க, அதாவது ஒரு முகாந்திரம், அடிப்படை முகாந்திரம் இருக்கும். ஓகே, உங்களை தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் பார்த்தாலும் கோர்ட் வந்து அதை வந்து அங்கீகரிக்கும். அதாவது என்னோட பேரோ என்னோட லோகோவோ நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கவர்மெண்ட் லீகலாக உன்னோட சொந்தம் அப்படின்னு சொல்லிவிடும். அது வரைக்கும் அது கேரண்டின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு நேம் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு ஊரில், அவங்களோட நேம் அண்ட் லோகோவை இப்போ பதிவு பண்ணணும், ட்ரேட்மார்க் எடுக்கணும்னா எப்படி அப்ளை பண்ணுறது? சரி, பதிவு இப்போ முதல்ல வந்து ஸ்டேட் மார்க் சர்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளை மாதிரி வேறு யாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்ட்டு ஒன்று சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணணும், பண்ணியிருந்தாங்கன்னா அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பதிவு தரமாட்டாங்க. அப்படி மீறி நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. சரி, அப்ஜெக்ஷன் பண்ணி நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடு முடிஞ்சிடாது. அப்போசிஷன் ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அதாவது தேர்ட் பார்ட்டி அந்த சிமிலராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்னொருத்தருக்கு இருக்காங்களா நம்மளை மாதிரி அப்படின்ற செக் பண்ணிவிட்டு அது இல்லாத இருந்தால் மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது ட்ரேட்மார்க் ஆஃபீஸில். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கம்பெனி இல்லை ட்ரஸ்ட்டாக பண்ணலாம், இல்லை சொசைட்டி பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் ஃபீஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சுட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் எம்எஸ்எம்இயோ இல்லை ஸ்டார்ட் அப்போ இருந்தீங்க இல்லை இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய். கம்பெனி எம்எஸ்எம்இ பதிவு பண்ணாத கம்பெனியாக இருந்தால் அப்போ கம்பெனி எம்எஸ்எம்இல பதிவு பண்ணால் ஃபீஸ் குறைஞ்சிரும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எம்எஸ்எம்இல பதிவு பண்ணால் ஃபீஸ் குறைஞ்சிடும், இல்லைன்னா 10,000 ரூபா கட்டணும். இது வந்து ஒரு எம்எஸ்எம்இக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் கவர்மெண்ட் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த கேட்டகரி இல்லாமல் யூசேஜ் கேட்டகரி இருக்குது, யூசேஜ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணுறது ஒன்று. இல்லை சார், நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ தான் நான் நேம் புதுசாக வச்சுருக்கேன் அப்படின்னா அது ப்ரொபோஸ் டு பி யூஸ்ட், அதாவது இனிமேல் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற கேட்டகரியில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். முதல்ல சர்ச் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பண்ணணும். நீங்கள் எந்த பொருந்தீங்க பண்ணணும், அப்புறம் கிளாஸ் உங்களுக்கு இப்போ பியூட்டினா என்ன கிளாஸோ அந்த கிளாஸில் பண்ணுறது, அகாடமினா என்ன கிளாஸ் அந்த கிளாஸில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த தொழிலுக்கும் கிளாஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, 45 கிளாஸ் வரலாம் இருக்குது. ஸோ அந்த 45 கிளாஸில் சர்வீசஸ் வந்து 35-45, குட்ஸ் 1-34. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து கிளாஸ் 3 வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிஸில் நம்ம வந்து பதிவு பண்ணோம். நம்ம ஒரு நம்ம பார்லர் பேர் அது லோகோவை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து அவங்க கையில் வந்து ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகும். அதிகபட்சம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். அதாவது அப்ஜெக்ட் பண்ணுறதோ இல்லை அப்போசிஷன் நடந்ததுன்னா இன்னும் நாள் அதிகமாகும். உங்களுக்கு அப்ஜெக்ட் ஆகாமல் இப்போ சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்வென்டட் அண்ட் காயின் வேட வச்சுட்டிங்கன்னா 6 மாதத்துலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நேம் லோகோவுக்கு மேலே TM போடுறாங்க,
சம்டைம்ஸ் ஆர்னு போடுறாங்க, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சரி, டிஎம் அப்படின்னா இட்ஸ் அ பெண்டிங் அப்ளிகேஷன், நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது தான் டிஎம். இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகலை. ஆர்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வந்துட்ருக்கோம். ஸோ சர்டிஃபிகேட் வந்த பிறகு இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றது அதை வந்து டினோட் பண்ணாது, அதை வந்து தெரிவிக்கிறது தான் ஆர்னு போட்டாங்க. ஸோ டிஎம்னா அவங்களோட அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் இருக்கு, ஆர்னா கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் ஆகி அவங்களுக்கு உரிமை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு ட்ரேட்மார்க் லோகோ அதை பற்றி நம்ம பேசணும். ஒரு அகாடமி, ஒரு பியூட்டி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு, அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த கண்டென்ட், அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு கொடுத்தா அவங்களே எடுத்துகிட்டு போய் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே வந்து காப்பிரைட் பண்ணிக்கலாம். ஓ சொல்ல, ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸ் மெட்டீரியல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓனாக ரெடி பண்ணியிருப்பீங்க, அதாவது உங்களுக்குன்னு தனித்துவமாக இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் வந்து காப்பிரைட் ஆக்ட் படி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ காப்பிரைட்டில் அவங்களோட சிலபஸ் ஃபுல்லாக காப்பிரைட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபைலிங் பண்ணோம், அப்ளை பண்ணோம் அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாமா, இல்லை உங்கள் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஐபி அட்வொகேட்ஸ் அண்ட் லாயர்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு? சரி, அட்வொகேட்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம், பட் ஐபியில் ஸ்பெஷலைஸ் பண்ணவங்கக்கிட்ட போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அதில் இருக்கிற சில நுவான்சஸ் வாங்க, அதாவது என்னென்னா இது எவ்வளோ சீக்கிரம் வாங்கலாம், எதெல்லாம் தவறுகள் பண்ணாமல் ஃபைல் பண்ணுறது, அப்போ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிற்பாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு போகும்போது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் அதிகம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு நம்ம பிஸ்னஸில் பியூட்டி பார்லர், பியூட்டி ட்ரைனிங் அகாடமி, அதே மாதிரி அதோட லோகோ, ட்ரேட்மார்க்கை எப்படி பதிவு பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து நமக்கே சொந்தம் அப்படின்னு ரீட்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக இதை வந்து எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. இவங்க மாதிரி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற லீகல் பீப்புள் மூலமாக தான் நம்ம இதை அப்ரோச் பண்ண முடியும். இவங்க நிறைய பெரிய பிராண்டெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாரோட நம்பர், இவங்க கம்பெனியோட நம்பர் இந்த ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். இது வந்து சென்னையில் அமிச்சு கரையில் பில்ராத் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள், அவங்களே கைட் பண்ணுவாங்க. என்ன கொஸ்டின் இருந்தாலும் அவங்களுக்கு கேளுங்க, என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறதுல. உங்கள் மூலமாக நிறைய பீப்புளுக்கு அந்த அந்த பிஸ்னஸ் ப்ரொடெக்ஷன், அவங்களோட நேம் அண்ட் லோகோவை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, சந்தோஷமாக, சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு அவங்க கால் பண்ணால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பியூட்டி கிளப் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு நீங்களும் ஒரு பெரிய காரணம். ஸோ இவங்க எல்லோரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச்.